அரசியலில் தன்னலமற்ற ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், அரசு கட்டமைத்துள்ள பல்வேறு சூழல்களின் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தரின் 157வது பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்படுவது குறித்து குறிப்பிட்டார். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுப்பெறுவதில் சுவாமி விவேகானந்தர் எப்போதும் கவனம் செலுத்தியதாக குறிப்பிட்ட பிரதமர், அவருடைய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டே உடல் உறுதி இயக்கம், தேசிய கல்விக் கொள்கை ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவில் வம்சாவளி பெயர் மூலம் தேர்தலில் வெற்றி பெறும் காலமெல்லாம் முடிந்துவிட்டது என்றும், அரசியலுக்கு இளைஞர்கள் வரவேண்டும் என்றும் கூறிய பிரதமர், விவேகானந்தர் இளைஞர்களுக்கு எப்போதும் வழிகாட்டியாகவே இருக்கிறார் எனவும் கூறினார். जिन्होंने उस दौर में कहा था कि निडर, बेबाक, साफ दिल वाले, साहसी और आकांक्षी युवा ही वो नींव हैं जिस पर राष्ट्र के भविष्य का निर्माण होता है. இந்நிகழ்ச்சி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்றது குறித்து குறிப்பிட்ட பிரதமர், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் நாடாளுமன்றத்தில் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா நடைபெறுவது முக்கியமானது என்று தெரிவித்தார். தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹர்ஷ்வந்த் சிங், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.